முருகன் அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பிரார்த்தனைகளினுடைய அந்த வலிமை, அந்த பிரார்த்தனைகளினுடைய சக்தியால் நாம் எதையெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது, நம்ம அனைவரும் கூட்டாக சேர்ந்து நின்று ஒரு விஷயத்திற்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த விஷயம் உடனடியாக பலிதமாகிறது அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ மழை வேண்டி பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து மழைக்காக யாகங்கள் வளர்க்குறாங்க, மழைக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் உங்களுக்கு பலிதமாயிருக்கு. அப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் ஆகுது, இது எப்படி வந்து நாம் நமக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பிரார்த்தனைகளை வந்து நமக்கு சாத்தியப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட வந்து கேள்வி கேட்குற நபர்கள் கூட எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கர்மாவுக்கு என்னென்ன தொழில்கள் பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பொருத்தமான தொழில்களை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அதுக்கான அந்த வாய்ப்பு ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து கிடைக்கும். சரி, இது ஒன்று, இது ஒரு கான்செப்ட், இது அப்படியே வச்சுருங்க. இப்போது உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல செயல் இருக்கணும் இல்லைங்களா. இப்போது அதுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த இடத்துலலாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தேட ஆரம்பிப்போம். அடுத்தது அந்த தேடலை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதில் சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். எது கிடைச்சாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் நிச்சயமாக கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இதை வந்து நீங்கள் அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த பயணங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா, ஐயோ எத்தனை இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறது, நமக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டோன்னா அதுவும் ஒரு பதிவாக மாறிடுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இதை வந்து எப்படி நாம் பிரார்த்திக்கிறது, இதை வந்து எப்படி நாம் நமக்கு வந்து பலப்படுத்துறது இந்த சிந்தனையை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக எல்லா பிரார்த்தனைகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 நாட்களுக்கு தான் வைப்பாங்க. அது ஏன் 48 நாட்கள் ஒரு மண்டலம்? ஸோ இந்த இதை வந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. இந்த 48 அப்படிங்கிற இந்த எண் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னா, இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, 27 நட்சத்திரங்கள், 12 ராசி மண்டலங்கள், இந்த நவகிரகங்கள் 9. ஸோ இந்த எண்களை நீங்கள் கூட்டி வந்த தொகை இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து 48 அப்படிங்கிற அந்த எண். ஸோ ஒரு காரியத்தை, ஒரு எண்ணத்தை நாம் யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நாம் உறுதித்தன்மையோட 48 நாட்களுக்கு இருந்துட்டோம் அப்படின்னா, அதற்கு பின்பு அந்த எண்ணத்தினுடைய சக்தியால், பிரார்த்தனையினுடைய அந்த வலிமையால் நமக்கு அதுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட வந்து சேரும். சரி, இப்போ இதை இப்போது ஒரு வேலை வந்து வேணும் அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் இருக்காங்க. ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இந்தந்த தொழில்கள் வந்து அவங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லியாச்சு, அவர்களுக்கும் அதில் விருப்பமும் இருக்குது. இப்போ அந்த தொழிலில் அவங்க போய் குறிப்பிட்ட அந்த தொழிலில் அவங்க போய் வந்து வேலைக்கு சேரணும் அப்படின்னு, இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கம், இதுதான் அவங்களுடைய லட்சியம், அந்த வேலை வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து அவர்கள் வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பிரார்த்தனைகள் தான் எண்ணங்கள், எண்ண அலைகள். இந்த எண்ண அலைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவர்களினுடைய அந்த விதியின் போக்கை மாற்றுது. அவர்களுக்கு ஒரு வேளை உண்மையிலேயே அங்கே வந்து வேலையில் ஏதாவது தடை தாமதங்கள் இருக்குது அப்படின்னா கூட, அந்த விதியின் போக்கை மாற்றி அமைத்து இவர்களினுடைய அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல்னால அதை மாற்றக்கூடிய அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நமக்கு என்ன குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கோ அதுக்குள்ளே தான் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கவே முடியும். ஆனால் அந்த மாற்றத்தை நாம் வந்து எப்படி அணுகுகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ இந்த வேலை வேணும்னு நினச்சாச்சு. ஸோ வேலை கிடச்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ ஒரு விஷுவலைசேஷன் அவங்களுக்கு இருக்கணும், அந்த வேலையில் அவங்க சேர்ந்த மாதிரியும், அந்த வேலையின் அந்த முதல் சம்பளத்தை அவங்க வாங்கின மாதிரியும்
ஒரு கற்பனையான ஒரு ஒரு சிந்தனையோடு அவங்க இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து தொடர்ந்து அவங்க அவங்க மனதில் உறுதித்தன்மையோடு நினச்சிக்கிட்டே வராங்க. மனதில் நம்பிக்கை இருக்கணும் முதல்ல, இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு சாத்தியப்படும் அப்படின்ட்டு. இந்த நம்பிக்கையோட இந்த கற்பனையான இந்த எண்ணங்களோட அவங்க தொடர்ந்து அதற்கான முயற்சிகளும் செய்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, அந்த எண்ணங்கள் அந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போது எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குற நபர்களும் கூட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கடன் சுமை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த வேலை கிடைக்கணும், இப்போ கிடைச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற அந்த விஷுவலைசேஷன் பிக்சர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதோடு அவங்க வந்து தன்னுடைய அந்த செயல்கள் மூலமாகவும் தன்னுடைய அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிக்கணும், முதல்ல அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும். இந்த செயல்களோட தன்னுடைய எண்ணத்தையும் இந்த அளவுக்கு அவங்க பாசிட்டிவாக கொண்டு போயிட்டே வந்தாங்க அப்படின்னா, இதுவும் அவர்களினுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 48 அந்த என்ன நான் குறிப்பிட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது தொடர்ந்து அந்த 48 இதே மாதிரியான அந்த ஒரே சிந்தனையோட எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த எண்ணிய எண்ணத்தை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், திண்ணிய நெஞ்சம். ஸோ அந்த எண்ணத்தை அவங்க வளர்த்துட்டே வந்தாங்க அப்படின்னா, தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பிரார்த்தனைகளினுடைய அந்த வலிமை, இஷ்ட தெய்வமாகட்டும் குலதெய்வமாகட்டும், அந்த வலிமையான அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைவாய்ப்பு இங்கே இருக்குது, வேலைவாய்ப்பு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாத்தையும் அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஜாதகர் பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ போகும் பொழுதும் பாசிட்டிவான எண்ணங்களோட எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த திட சிந்தனையோட அவங்க போனாங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த எண்ணத்தின் மூலியமாக அவர்களுக்கு அந்த வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ பிரார்த்தனைகள் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக அவங்க அந்த பொருத்தமான தொழிலை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து சீக்கிரமாக சக்ஸஸை கொடுத்துருது. அந்த பிரார்த்தனைகளும் கூட சேரும் பொழுது அவங்களுக்கு இன்னும் வலுவை கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கடனை வந்து தீர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், சாமி கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது சாமி, இதை எப்படியாவது தீர்க்கணும், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்போம். பட் இது அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம எப்படி வேண்டணும் அப்படின்னா, கடனில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல நிம்மதி தேவை. அப்போ அவங்களுக்கு தேவை என்னவோ அதை யோசிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை, முதல்ல நிம்மதி தேவை. அப்போ கடன் போயிடுச்சுன்னா அது தானாக கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ அது தீர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நிம்மதி எப்படி இருக்கும், எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதி, அந்த பெருமூச்சு விட்டுட்டு, அப்பா இப்போ நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த சிந்தனை, அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இப்போ கடன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து மாறணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முதல்ல நிம்மதி. ஸோ அதை அடைச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நிம்மதி, அது தீர்ந்ததுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குமோ அதை இப்போவே நம்ம ஃபீல் பண்ணுறது. நம்ம அந்த ஃபீலோடவே சேர்ந்து நம் பிரார்த்தனைகள், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுங்க, நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே வரும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபீல் பண்ணவே முடியும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அப்படியே கடந்து போயிடுறது. அதுக்கு அந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம எண்ணங்களே எப்படின்னா கீழான எண்ணங்கள் தான். அதாவது எப்படின்னா, எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதை தான் சீக்கிரமாக ஈர்த்து வச்சுக்கும். அப்போ அதுக்கு தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸும் கொடுப்போம். பேசிக்காக எல்லா மனிதர்களுக்குமே அப்படித்தான். அதனால் அதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு எல்லைக்கோடு வச்சுக்கிட்டு இங்கே இந்த இடத்துல போகும் பொழுது, ஓகே இது இந்த இது இதை நோக்கி நம்ம போகிறோம், இது வந்து தப்பு, இந்த கீழான எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இந்த எண்ணங்கள் நமக்கு எழுந்திருக்கிறது அப்போ எழும் பொழுதே நமக்கு வந்து தெரியணும், அதுதான் அவேர்னஸ். ஸோ அப்போ எழக்கூடிய அந்த எண்ணங்கள் அது வந்து போகத்தான் செய்யும். பட் அதை நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக விட்டுருணும், அதுதான் இயற்கை. ஸோ அதை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மீண்டும் நம் குறிக்கோளின் மீது நம்ம கவனத்தை செலுத்தணும்.
இப்படி செலுத்தி நம் பிரார்த்தனைகளோட இந்த 48 நாட்கள் ஒரு மண்டலம் அந்த குறிக்கோளின் மீது மட்டுமே கவனத்தை ஒருநிலைப்படுத்தி ஒருநிலையோட அந்த மனச்சிதறல் அடையாம ஒரு முகமாக அந்த குறிக்கோளின் மீது மட்டுமே கவனத்தை வச்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாக இறைவன் செவிமடுத்து உங்களுக்கு நற்பயனை விளைவிப்பார். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப்பில் அடுத்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி பயணம் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.